ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சைக்குடும்ப உறவுகளே, நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது மிக விரைவில் என் ஆசிர்வாதத்துடன் உன்னிடம் வரும். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது. சதா சர்வ காலமும் சாய் என்னோடு இருக்கிறார். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார்? உனது பயமெல்லாம் மறைந்து சென்று தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம், இதை ஞாபகத்தில் வை. நீ நிச்சயம் உச்சத்தை அடைவாய். உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள். துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர எந்நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது. அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு. கவலை கொள்ளாதே என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும். எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே. நடப்பவையாவும் நன்மைக்கே என்ற நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். தொடர் முயற்சி செய். உன் வாழ்வில் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும். எந்த நிலையிலும் நம்பிக்கையை நீ இழந்து விடாதே என் தங்கமே. நீ உன்னுடைய கடமையை செய். எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். வாழ்வில் தோல்வி, அவமதிப்பு, ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது. எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. தடைகளை தகர்த்து நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய். ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசை போக காரணமாயிருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வலி கண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய். முட்கள் குத்தினதால்தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறு வலி ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது? உன் கவனம் கீழேயும் உன் பயணத்தில் இருக்க வேண்டும். கீழே படுகொலியும் இருக்கலாம் என்று அச்சிறு முட்கள் மூலம் உனக்கு நான் உன் சாய் தேவா காண்பித்தேன். நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாய். நிச்சயம் நீ ஜெயிப்பாய். உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்தத்தான். அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல. அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் மஞ்சாதே. உன் குடும்பத்தோடும் உன்னோடும் உன் சாய் தேவா நான் இருக்கின்றேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழ்வாய். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.